ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அத்தியாவசிய தேவை பணம். அந்த பணத்தை நம்மக்கிட்ட எப்படி அதிகமாக வர வைக்கிறது? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற நாம் என்னென்னலாம் பண்ணுனா பணக்காரனாக மாறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பணம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை தேடி வந்துடாது. நாம் தான் அதை நம்மளை தேடி வர வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அதே மாதிரி நான் நாளைக்கே பணக்காரனாகணும், இல்லை அடுத்த 10 நாளில் நான் பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் நடக்காது. ஓகே, நாம் என்ன பண்ணுனா பணம் நம்மக்கிட்ட அதிகமாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் இப்போது எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். பேசிக்காகவே நம்ம சின்ன வயசில் ஒரு புவர் ஃபேமிலியாகவோ இல்லை ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவோ இருந்திருப்போம். அப்படியே ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு காலேஜும் படித்து முடிச்சுட்டு தெரு தெருவாக அலைஞ்சி நமக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சி அதில் ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு கணிசமான சம்பளத்தில் ஒரு 30,000-40,000 சம்பளத்தில் ஒரு வேலையில் வந்து செட்டில் ஆயிடுவோம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நாம் வாழ்கிற வாழ்க்கையை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை, அதாவது ஃபஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேலே வந்து என்னோடய வாழ்க்கையை நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், என்கிட்ட என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் நான் வாங்கி சந்தோஷமாக நான் வந்து அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாம் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லையே நமக்கு அடிக்கடி வர கால் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சார் லோன் வாங்கிக்கிறீங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார் லோன், ஹவுஸ் லோன் அப்படின்னு இருக்கிற எல்லா லோனையும் அப்ளை பண்ணி வீடு காரு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களோட மீதி இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்கான இஎம்ஐ லோன் இதை கட்டிட்டு வாழ்க்கையை கழிப்பாங்க. அடுத்து செகண்ட் டைப், இந்த 2வது வகையான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் என்னோடய எதிர்காலத்தில் இந்த பண கஷ்டம் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு யோசித்து தன்னோட மாத சம்பளத்தில் வயிற்றை கட்டி வாயை கட்டி தன்னோட செலவுகள்லாம் போக ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சு அதை பேங்க்கில் தன்னோட அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அப்படி இல்லைனா எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ், எஃப்டி, ஆர்டி இல்லை பிபிஎஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி தன்னோட எதிர்காலத்தை சேஃபாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நம்மளில் 95% பேர் இந்த 2 டைப் ஆஃப் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த 3வது டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாத சம்பளத்தில் அவங்களோட செலவுகள் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட், அதாவது ஒரு கணிசமான தொகை வந்ததுக்கப்புறம் இதை எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படி யோசிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 3வது டைப் ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பாக பணக்காரங்களாக இருப்பாங்க. எப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பணம் நமக்காக வேலை செய்யணும், நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து மல்டிபிள் வேஸில் இருக்கணும். ஸோ நம்மளோட மாத சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சு அதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள்கிட்ட என்னென்ன திறமைகள்லாம் இருக்குது, உங்களை சுற்றி இருக்க மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு இன்னும் நிறைய வழிகளில் நீங்கள் நிறைய ஸ்டடி பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக பிளான் பண்ணணும். நாம் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நாம் ரிஸ்க் எடுக்கிறோன்னு அர்த்தம். அப்படி ரிஸ்க் எடுக்கக்குள்ள நமக்கு வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். வெற்றி அடைஞ்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னா அது நமக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் இதில் தோத்துட்டோம்னா என்னென்னலாம் பிரச்சனை வரும், நாம் முதலீடு பண்ணுற பணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு எல்லா வகையிலையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எடுத்த உடனே அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கம்மியான அளவில் முதலீடு பண்ணி அந்த பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி பெரிய லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும். இது என்னப்பா பெரிய ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு மாத சம்பளம் வருது, நான் சேஃப் ஜோனில் தான் இருக்கேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்படி நினைக்கிறவங்க தான் வாழ்க்கையில் உண்மையான ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கீங்க. நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையில் சேஃப் ஜோன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான நிரந்தர வேலையாக இருக்கவே இருக்காது. ஒரு அளவுக்கு மேலே உங்களோட சம்பளம் அதிகமாக போயிடுச்சு, உங்களால் கம்பெனிக்கு வர லாபம் குறையுது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களை அந்த வேலையிலேருந்து எடுத்துட்டு கம்மியான சம்பளத்தில் ஒருத்தர் அந்த வேலையில் போடுறதுக்கு தான் கம்பெனி எப்போவுமே முயற்சி செய்வோம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு விழுற அடி மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் நாம் அடுத்தவங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நம்மளோட திறமையை வளர்த்துக்கிட்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும்.
வாழ்க்கை நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு முன்னாடி நாமளே நகர்ந்து போயிடணும். சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கவில்ல உங்களை ஒருத்தவங்க பிடிச்சி தள்ளாங்கன்னா நீங்கள் அப்படியே போயிடுவீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுவே நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கவங்கள உங்களை ஒருத்தவங்க பிடிச்சி தள்ளாங்கன்னா நீங்கள் கீழே விழுந்து தான் எழுந்திருப்பீங்க. இதில் வாழ்க்கையில் நாம் அந்த விழுந்து எழுந்திருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சர்க்கிள்கள் தோல்விகள் இருந்தாலும் போக போக கொஞ்சம் வருஷத்தில் அது இம்ப்ரூவ் ஆகி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி பணம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே வியூவர்ஸ், நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறுறது, நாம் எப்படி அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு தோணுன கருத்துக்களை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முள்ளம்பன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.